இந்த ரெண்டு பிள்ளைங்களை என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, சரி பிரச்சனை முடிஞ்சு, ஏதோ பேச கூப்பிடுறாங்க, ஏதோ கணக்கு வழக்கில் ஒழுங்காக காட்டுவாங்க போல இருக்கு, நான் வேற சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி மலையை உடச்சு கொண்டு போறாங்க, மண்ணள்ளி விற்கிறாங்கன்னு பேசியிருந்தேன், எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்கன்னு நம்பி போனாங்க. நான் கேட்டோம், ஏங்க தனியாக போனாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நம்பி சென்றது என்னுடைய இறை, ஒட்டுமொத்தமாக அன்பை போதிக்கின்ற கூடமான தேவாலயத்துக்கு தானே போறேன், எதுக்கு எனக்கு எதுக்கு துணை, அந்த சாமி துணை இருக்கிறாங்கன்னு போனார் எங்க அண்ணன். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த சாமியினுடைய சிலையை எடுத்து தாங்க கடைசி அடி அடிச்சு அவரை கொண்டிருக்கிறாங்க. என்னை பிடிப்பதற்கு, நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு, என்னை பிடிப்பதற்கு நான்கு தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை, இந்த வினோ, இந்த ரமேஷ் பாபு, இந்த ராபின்ஸ்ல பிடிக்காம என்னத்தடா குடுங்கிட்டு இருக்கீங்க, என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை உங்களை போன்று அங்கே சென்றால் அன்பு கிடைக்கும், அங்கே சென்றால் அறம் இருக்கும் என்று நம்பி அந்த தேவாலயத்துக்குள் நிகழ்ந்த ஒரு கிறிஸ்தவனை இவர்கள் கொன்றொழித்திருக்கிறார்கள். சிறுபான்மையின பாதுகாவலன் என்ற போர்வைக்குள்ள இருந்து கொண்டு இவர்கள் சொல்லுகின்ற அதே சிறுபான்மை மக்களாக நாங்கள் தான் உங்களை தூக்கி பிடிக்கிறோம் என்று சொன்ன ஒரு கிறிஸ்தவனை, ஒரு தூய கிறிஸ்தவனை இவர்கள் கொன்றொழித்திருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இந்த ரமேஷ் பாபுவை, இந்த ராபின்சனை, இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை, மற்ற 13 பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப, ஒரு 2 வருஷம் பாதுகாத்துருவியா, ஒரு 2.5 வருஷம் நீ எழுதி வச்சுக்க, சிறைக்குள்ள போனாலும் அவன் செங்கு சமந்து சீரழிப்பாண்டா. ஒரு பாதிரியார், நான் போனால் என் பாவங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பங்கு தந்தை, அவர் உடம்பில் எல்லாம் ரத்தக்கரை, இது உண்மையிலேயே இந்த மதத்தின் மீது பூசப்பட்ட ரத்தக்கரையாக உங்களுக்கு எல்லாம் தெரியவில்லையா? ஒரு தலையை எடுத்துட்டு எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கேட்ட, அதனடா நீ தானடா சொன்ன, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று சொன்ன, அவர் கேட்டா என்னடா தப்பு? அண்ணனுடைய மனைவி வந்து மேடையில் நின்று பேசினாங்க, எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், சிலப்பதிகாரத்தை நான் தான் பின்பக்கமா உட்கார்ந்து எழுதுனேன்னு சொன்ன கருணாநிதி அவர்களே, அவருடைய பிள்ளை அவர்களே, இந்த இடத்தில் நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று கேட்டவள் இந்த காலத்து கண்ணகி என்று உங்களுக்கு தெரியவே இல்லையா? அவள் கையில் சிலம்பு இல்லை, ஆனால் மிகப்பெரிய அறம் அவள் கையில் இருந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? கேள்வி கேட்டால் கொள்ளுவியா? அடிச்சு அயன் பாக்ஸ் வச்சு, மாதா சிலைய வச்சு அடிச்சு கொண்டுட்டு, சிசிடிவியும் ஹார்ட் டிஸ்கும் எடுத்து கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான்ட் மாட்ட, திட்டமிட்ட ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது, எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது, எத்தனை மனிதநேயவாதிகள், ஜனநாயகவாதிகள், ஒருத்தம் கூட கண்டிக்கல. எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு, பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு, எதிர்ப்பு உண்டு, ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்திருக்காங்க, அவரு என்னுடைய ராயல் சல்யூட், வந்து நின்னாண்டா. ஊர் அடிச்சு கொள்ளையில போட்டோமா, பால்ல அந்த பால்ல கொழுப்பு இருக்கு, இந்த பால்ல கொழுப்பு இல்லைன்னு சொல்லி வித்து தின்னமா, மலையை வித்தமா, மலையை உடச்சமா, மண்ணை தின்னமா, எதை செஞ்சோம்? இந்த மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கு போராடின ஒரு உயிர் போகப்படுகிறது என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அந்த ஆண்டவன் சொல்வது போல் நாம் சபிக்கப்பட்டவர்கள் தான். எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கியன் நாய்களுடைய 13 பேருடைய இறுதிக்காலம் நாம் தமக்கு ஆச்சதெல்லாம் நடக்கும். எங்க போயிருப்பாங்க? இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்களா தப்பிச்சு? வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்களா? மாநிலத்துக்கு போகுதுன்னா இங்க வழிக்கு வெளியே இருக்கக்கூடிய செக் போஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுது, ஏன் பிடிக்கல? அப்ப என்னன்னா, இந்த பகுதியிலேயே யாரோ ஒரு பெரிய ஆட்கள் வீட்டுல மறைத்து வைத்திருக்கிறாங்க, அதற்கு எல்லாம் உடன்பட்டு போறீங்க. உடன்பட்டு போகின்ற உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், மொத்த பாவத்தையும் உங்கள் தலைமுறைக்கு நீங்க கடத்துவீங்க. பூமி என்கிற சாமியை காப்பாற்ற தன் இன்னுயிரை ஈகம் செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கு நமது கண்ணீர் வணக்கம். உண்மையில் சொல்ல போனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கென்று மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. எந்த மாவட்டத்திலையும் மலைகளும் கடலும் இருப்பதில்லை, அப்படியே இருந்தாலும் அருவிகளும் ஓடைகளும் ஆறுகளும் இருப்பதில்லை, அப்படியே இருந்தாலும் அடர் காடுகள் இருப்பதில்லை, அதையும் தாண்டி மதங்கள் என்ன, சாதிகள் என்ன, ஒட்டுமொத்த மனிதர்கள் இருப்பதில்லை, அப்படி மொத்தத்தையும் சேர்ந்திருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் தான் இந்த பூமியை காப்பாற்றுவதற்கான ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் தூரத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உலகத்திலெல்லாம் பரவி வாழக்கூடிய கிறிஸ்துவ பெருமக்களுக்கு சொல்லுகிறேன், அன்பை போதிக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுகிறேன், ஏதோ நாம் தமிழர் கட்சியினுடைய தக்கலை ஒன்றிய பொறுப்பாளர் எங்கள் அண்ணன் சேவியர் குமார் படுகொலை செய்யப்பட்டார் என்று, இல்லை இல்லை,
அறத்தை போதித்த, அன்பை போதித்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை உங்களை போன்று அங்கே சென்றால் அன்பு கிடைக்கும், அங்கே சென்றால் அறம் இருக்கும் என்று நம்பி அந்த தேவாலயத்திற்குள் நிகழ்ந்த ஒரு கிறிஸ்தவனை இவர்கள் கொன்றொழித்திருக்கிறார்கள். சிறுபான்மையின பாதுகாவலன் என்ற போர்வைக்குள்ளே இருந்து கொண்டு இவர்கள் சொல்லுகின்ற அதே சிறுபான்மை மக்களாக நாங்கள் தான் உங்களை தூக்கி பிடிக்கிறோம் என்று சொன்ன ஒரு கிறிஸ்தவனை, ஒரு தூய கிறிஸ்தவனை இவர்கள் கொன்றொழித்திருக்கிறாங்க. நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு போறீங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளை ஏதோ கொல்லப்பட்டிருக்கிறார் என்று பார்த்து கொண்டு போறீங்க. இங்கே நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருப்பதும் இந்த அன்பை போதிக்கக்கூடிய மதத்தை வைத்துக் கொண்டு அந்த மதத்தின் போர்வையில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருச்சாளிகள் இப்படி போன்ற வேலையை செஞ்சிருக்காங்க இல்லையா, அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கத்தான் இந்த கூட்டமே. உண்மையில் சொல்ல போனா எங்கேயாவது இந்த கொடுமை நடந்திருக்கா? ஒரு பாதிரியார், நான் போனால் என் பாவங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பங்கு தந்தை, அவர் உடம்பில் எல்லாம் ரத்தக்கரை. இது உண்மையிலேயே இந்த மதத்தின் மீது பூசப்பட்ட ரத்தக்கரையாக உங்களுக்கு எல்லாம் தெரியவில்லையா? ஏன் கேள்வி கேட்கல? அவர் யாருக்காக போராடினாரு? அவர் குடும்பத்துக்கு சொத்து பிரச்சனை போய் பேசினாரா? இந்த மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் அவ்வளவு அக்கறை கொண்டிருந்ததனால் கொல்லப்பட்டிருக்கிறார். கணக்கு கேட்டார், கணக்கு கேட்டாருங்கிறாங்க. மக்களுடைய பணத்தை லஞ்சமாக ஊழலாக கொள்ளையடிக்க கூடாது என்பதற்காக கணக்கு கேட்டார், அதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த மலைகளை கடத்தி கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் கேள்வி கேட்டார், கொல்லப்பட்டிருக்கிறார். அங்கு ஒரு காரணம், இங்கு ஒரு காரணம், ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவர் உயிரை வாங்கிட்டாங்க. காலையில கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அருமை சகோதரி அண்ணனுடைய மனைவி வந்து மேடையில் நின்று பேசினாங்க, எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், சிலப்பதிகாரத்தை நான் தான் பின்பக்கமா உட்கார்ந்து எழுதுனேன்னு சொன்ன கருணாநிதி அவர்களே, அவருடைய பிள்ளை அவர்களே, இந்த இடத்தில் நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று கேட்டவள் இந்த காலத்து கண்ணகி என்று உங்களுக்கு தெரியவே இல்லையா? அவள் கையில் சிலம்பில்லை, ஆனால் மிகப்பெரிய அறம் அவள் கையில் இருந்தது நீங்கள் பார்க்கவில்லையா? ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், நாங்க நீதி கட்டது பாண்டிய நெடுஞ்செழியனிடமோ அல்லது மனுநீதி சோழனிடமோ அல்ல, இந்த வளமுழுங்கி மகாதேவன்களிடம், இந்த மண்ணு திட்டி வேணாம் அந்த வார்த்தையில நான் சொல்ல விரும்பல, அவர்களிடம் நீதி கேட்கிறோம். எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஒரு பெண் பொதுவெளியில் நின்று கொண்டு என் கணவர் என்ன தவறு செய்தார், ஊரடிச்சு கொள்ளையில போட்டோமா, பால்ல அந்த பால்ல கொழுப்பு இருக்கு இந்த பால்ல கொழுப்பு இல்லைன்னு சொல்லி வித்து தின்னமா, மலைய வித்தமா, மலைய உடைச்சமா, மண்ணை தின்னமா, எதை செஞ்சோம்? இந்த மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கு போராடின ஒரு உயிர் போகப்படுகிறது என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அந்த ஆண்டவன் சொல்வது போல் நாம் சபிக்கப்பட்டவர்கள் தான். இன்னும் கேள்வி கேட்காமல் நாம் கடந்து போகிறோம். இந்த மலைகள் என்பது அவ்வளவு சாதாரணமா, அவ்வளவு சாதாரணமா? எமது பெரும்பாட்டன் ராவணனுக்கும் இன்னொரு பெரும்பாட்டன் அகத்தியருக்கும் ஒரு சண்டை வருகிறது, ஒரு போட்டி வருகிறது, வீணை வாசிப்பதுல யார் உயர்ந்தவங்கன்னு. சிவனால என்னால சொல்ல முடியாது, பெருமாள் என்னால சொல்ல முடியாது, வீணைக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வீணையின் என்கிற வாணியால என்னால தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு போயிட்டாங்க, ஏன்னா அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள். ஆனால் ஒரு மலை நீதியாக நின்று தீர்ப்பு சொன்னது, அப்படிப்பட்ட ஆகப்பெரும் மலைகளைத்தான் இவன் வெடி வச்சு தகர்க்கிறான். நாம் கடந்து போறோம், நீங்கள் யோசித்து பாருங்கள் உறவுகளே, நீதி கேட்டதற்காக ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. கல்லை ஏத்திட்டு போகும்போது ஒரு அம்மா தலையில விழுந்துருச்சு, விழுந்தவங்க ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்ல, எங்களது தாய் என்று போராடிய என் தம்பி சீலன் உட்பட 15 பேர் மீது வழக்கு, 15 பேர் மீது கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டு ஓடி போனவங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, காவல்துறை கண்டுபிடிக்க முடியல, தலைமுறை ஆயிட்டாங்க. எங்களுக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு, நீங்க வேங்க வயல்ல நடந்து கண்டுபிடிக்க போறது இல்ல. ஏன் இப்பதான் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்து டிஎன்ஏ பப்பரப்பேன் வந்துருச்சு, கண்டுபிடிக்க போறது இல்ல. கண்ணு முன்னாடி இருந்த குற்றவாளிகளை கூட முடியல, கண்டுபிடிக்க முடியல. இவர்கள் எப்படி வந்து நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க, நீதியை தருவாங்க? இன்னும் நம்பிக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி போன்று நாம் மதத்தை கட்டிக்கொண்டு அலைகிறோம், மலைகளை விட்டு விட்டோம், தொலைத்து விட்டோம். அந்த மலைகளை காப்பாற்றுவதற்கென்று அந்த மலையின் அரணாக எங்கெல்லாம் மலைகள் இருந்ததோ அங்கெல்லாம் தமிழனுடைய இறை இருந்தது. அந்த இறையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் மொத்த வடிவமாக நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானையும் இந்த களத்தில் இறக்கி இருக்கிறது. நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையில நீங்கள் கடந்து போறீங்க. யாருக்கோ என்ன நடக்குதுன்னு, இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகத்துல மாசத்துக்கு 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்க. ஆனா கேரளால மலைகளை உடைப்பதற்கு தடை, ஏன்? அது இயற்கை வளங்கள் கொஞ்சுகின்ற சோலை, அது என்னுடைய நாடு, அது என்னுடைய சொர்க்க பூமி என்று பேசுகிறாங்க அங்க இருக்கிறவங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன, அங்க கட்டக்கூடிய அதானியினுடைய விழுங்கன் துறைமுகத்துக்கு இங்க இருந்து மலைகளை உடைத்துக் கொண்டு போறாங்க. ஒவ்வொரு மலையில மலையை உடைத்துக் கொண்டு போகிற வாகனங்கள் போகும்போது உங்களுக்கு மனசு வலிக்கவே இல்லையா? வேடிக்கை பார்த்து கொண்டே கடந்து போறீங்களே, நாளைக்கு மழை எப்படி வரும்,
எப்படி நதி வரும், எப்படி அருவி வரும், எப்படி ஓடை வரும், எப்படி வாய்க்கால் வரும், எப்படி கம்மாய் வரும், எப்படி வரும், அதன் மூலமாக எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வரும், வாழ்க்கை வரும், எது ஒன்றும் வரப்போறதில்லை. அப்போது நீங்க வேடிக்கை பார்த்து போகிறீர்கள், எங்களால் அப்படி கடந்து போக முடியாது. ஒன்றை சொல்றேன், மரியாதைக்குரிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு, நீங்க போராடணும் அப்படின்றதுக்காக 15 பேர் மீது வழக்கு போட்டீங்க, நீதி கேட்டோம் நியாயம் கேட்டோம்ன்றதுக்காக ஒருத்தரை கொன்று ஒழிச்சிங்க, ஆனால் அதுக்கு பிறகு ஓடி விடுவோம் என்று நினைக்கிறீங்களா? வலியை தந்தவனுக்கே அந்த வலியை திருப்பி கொடு என்ற தலைவனின் வாரிசுகள் நாங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. நாங்க இப்ப எங்களை பார்த்தா பயப்புற புள்ள மாதிரியா தெரியுது, பயப்புள்ள புள்ள மாதிரியா தெரியுது எங்களை பார்த்தா? காலம் வரட்டுங்க, காலம் வரட்டும். யாரெல்லாம் அநீதியின் மூலமாக கட்டமைக்கப்பட்டு இங்க அடித்தளம் இட்டு இருக்கிறீங்களோ அந்த அடித்தளத்தை சல்லி சல்லியாக இருக்கிற காலம் வரப்போகுது பாருங்க. உங்கள் மனசாட்சியை உலுக்குகின்ற கேள்வியா வைத்து பாருங்க, இந்த ரெண்டு பிள்ளைங்களை என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, சரி பிரச்சனை முடிஞ்சு, ஏதோ பேச கூப்பிடுறாங்க, ஏதோ கணக்கு வழக்கில் ஒழுங்கா காட்டுவாங்க போல இருக்கு, நான் வேற சமூக வலைதளத்துல இந்த மாதிரி மலையை உடச்சு கொண்டு போறாங்க, மண் அள்ளி விற்கிறாங்கன்னு பேசியிருந்தேன், எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்கன்னு நம்பி போனாங்க. நான் கேட்டோம் ஏங்க தனியா போனாங்க அப்படின்னு கேட்டோம், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நம்பி சென்றது என்னுடைய இறை, ஒட்டுமொத்தமாக அன்பை போதிக்கின்ற கூடமான தேவாலயத்துக்கு தானே போறேன், எதுக்கு எனக்கு எதுக்கு துணை, அந்த சாமி துணை இருக்கிறாங்கன்னு போனார் எங்க அண்ணன். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த சாமியினுடைய சிலையை எடுத்து தாங்க கடைசி அடி அடிச்சு அவரை கொண்டிருக்கிறாங்க, கடைசி அடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. மாரியம்மா மேரியம்மாவாக மாறலாம், மேரியம்மா மாரியம்மாவாக மாறலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா தெய்வமும் ஒன்றை மட்டும்தான் போதித்தது, அது அன்பு, அது அறம்தான். அதை காப்பாற்றுவதற்கு போன மனிதன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. இதற்கு என்ன நியாயத்தை இங்க கற்பிக்க போறாங்க? ஏதாவது ஒரு கட்சி குறைஞ்சது ஒரு கண்டனம், இருக்கக்கூடிய பங்கு தந்தையினுடைய பங்கு தந்தைகள் பாதிரியார்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கையில் எடுத்திருக்க வேண்டிய போராட்டம், எங்களை நம்பி வந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்களே, ஒட்டுமொத்தமாக அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களும் அனைத்து பாதிரியார்களும் களத்தில் இறங்கி இருக்கணும். ஆனா எங்களுக்கு அடிச்சா கேட்பதற்கு நாதி இல்லாத பிள்ளை ஒன்று அடியையும் வாங்கி கொண்டு நாங்களே கத்தி கொண்டும் இருக்கிறோம். ஏன் நாம் தமிழர் கட்சி என்று எங்களை தனித்து விடப்பட்டுட்டோமா நாங்க? அதற்காகவே எங்களை ஓரங்கட்டி வைத்திருக்கிறீங்களா? நாங்க இல்லைன்னா இந்த மலையை உடைச்சிட்டு போறது கேட்பதற்கு கூட நாதி இல்லை. தொடர் போராட்டம், அங்கிருந்து மருத்துவ கழிவுகள் இங்க வருது, அங்கிருந்து கோழி கழிவுகள் இங்க வருது, இன்னொருத்தன் வீட்டு குப்பை தொட்டியாக உங்கள் பகுதி மாறி இருக்கிறது. என் மொழி வழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு மாவட்டம் வேண்டும் என்று போராடிய மக்கள், இந்த போராட்ட குணம் எங்கே போனது? ஏன் நாம் கண்ணையினுடைய வாரிசுகள் இல்லையா? மரியாதைக்குரிய மார்ஷல் நேசமணியினுடைய வாரிசுகள் இல்லையா? ஏன் வேலுநாச்சியாருடைய வாரிசுகள் இல்லையா? ஏன் மருதுபாண்டியர்களுடைய வாரிசுகள் இல்லையா? ஏன் தீரன் சின்னமலுடைய வாரிசுகள் இல்லையா? நாம ஏன் எங்கேயாவது நடக்கும், யாருக்காவது நடக்கும், பார்த்தா பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு கடந்து போவதை எப்ப விட போறீங்க? நாங்கள் போராடுவது எங்களுக்காகவா, இல்ல எங்களது பிள்ளைகளுக்காகவா? உங்கள் பிள்ளைகளும் இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தானே கத்தி கொண்டு திரியிறோம். ஏன் எங்களை கடந்து போறீங்க? ஏன் மறந்து போறீங்க? திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீங்க, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினீங்க, என்ன மாற்று? உங்கள் மலைகள் உடைக்கப்படாமல் இருக்கிறதா? மண் களவாடப்படாமல் இருக்கிறதா? பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா? அவர்களுக்கான நீதி நேர்மை நிலைநாட்டப்படுகிறதா? கல்வி சரியாக வழங்கப்படுகிறதா? மருத்துவம், உங்களுக்கான அடிப்படை தேவை எது வழங்கப்படுகிறது? பாரதிய ஜனதா கட்சி இல்லைனா காங்கிரஸ் மதவாத கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினி, எந்த கட்சி உங்கள் மதத்தை காப்பாற்றி இருக்கிறது? எந்த கட்சி உங்கள் மதத்தை தூக்கி பிடித்திருக்கிறது? எந்த கட்சி அறத்தை போதித்திருக்கிறது? ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஓட்டு நோட்டு முடிந்து விட்டது, அவ்வளவுதானே இங்க நடந்திருக்கிறது, வேற என்ன மாற்று நடந்திருக்கிறது? அதனால்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைத்து இந்த பூமியை காப்பாற்றினால் மட்டும்தான் நாம் வாழ முடியும், நம் வாழ்க்கையை கொடுக்கின்ற சாமி அதுதான் என்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அமைப்புகளை கட்டி போராடி கொண்டிருக்கிறோம். இல்லை என்றா என்ன ஆயிருக்கும் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓர பகுதிகளில் 20 கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம், 2 அணுமின் நிலையம், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், ஆனா 6 மணி நேரம் கரண்ட் கிடையாது. எங்க போகுது என்னுடைய மின்சாரம்? கேள்வி கிடையாது. ஏன் நாமெல்லாம் கொடுப்பதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தி விட்டு கடந்து போறோம், நமக்கு நிறைய வேலை இருக்கிறது, அன்றாட வாழ்க்கை இருக்கிறது, இவர்களுக்கு இல்லையா வாழ்க்கை? எங்க அண்ணனுக்கு குடும்பம் இல்லையா, மனைவி இல்லையா, குழந்தைகள் இல்லையா? இங்க வந்து கத்திக்கொண்டு நிக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தைகளே இல்லையா? எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பேராசையும் இருக்கிறது. எங்களோடு முடியட்டும் இந்த போராட்டம், எங்கள் அடுத்த தலைமுறையாவது, அதற்கு வருகின்ற அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போட்டும், அதற்கான தளத்தை உருவாக்கி விட்டு போவதற்கு பேர் தான் நல்ல வாழ்க்கை முறை என்று வாழ்கிறோம். அறிவு சிறந்தவர்களே,
படித்தவர்களே, பண்பாளர்களே, ஒட்டுமொத்தமாக எங்களை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய, எங்கள் குரல்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு சிறந்த பெருமக்களே, தயவு செய்து இந்த படுகொலைக்கு நீதிகள் ஒட்டுமொத்தமாக இங்க பாருங்க. 12 பேரை காணுமா, 3 பேர் அவங்களா வந்து எதை பிடிச்சிருக்காங்க, ஒருத்தர் தானா வந்து சரண்டரா இருக்கிறார், அவங்ககிட்ட இதுவரைக்கும் விசாரணை நடத்தப்படல, மீதம் உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியல, தலைமறைவு. எங்க போயிருப்பாங்க, இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்களா, தப்பிச்சு வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்களா, மாநிலத்துக்கு போகுதுன்னா இங்க வழிக்கு வழி இருக்கக்கூடிய செக் போஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுது, ஏன் பிடிக்கல? அப்ப என்னன்னா, இந்த பகுதியிலேயே யாரோ ஒரு பெரிய ஆட்கள் வீட்டுல மறைத்து வைத்திருக்கிறாங்க, அதற்கெல்லாம் உடன்பட்டு போறீங்க. உடன்பட்டு போகின்ற உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், மொத்த பாவத்தையும் உங்கள் தலைமுறைக்கு நீங்க கடத்துவீங்க. இந்த மேடையில் நின்று எங்கள் அக்காவின் மூலமாக நான் சபித்து விட்டே போகிறேன். உண்மையில் சொல்லப்படால், நாங்கள் நீதியை நிலைநாட்ட வந்த பிள்ளைகள் என்றால், நாங்கள் அறத்தின் வழி நிற்கக்கூடிய பிள்ளைகள் என்றால், எங்கள் இனத்தை காப்பாற்றுவதற்கு 1000 மாவீரர்கள் செத்தது உண்மை என்றால், நீதி கேட்டு போராடிய எங்கள் அண்ணன் சேவியர் குமார் இறந்தது, கொலை சூண்டப்பட்டது உண்மை என்றால், எங்களுடைய பாவத்திற்கும் அந்த பிள்ளைகளுடைய பாவத்திற்கும் நாங்கள் பழி தீர்க்காமல் போகவும் மாட்டோம். உங்களுக்கான பழியை நீங்கள் வாங்கும் போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காமல் போகவும் மாட்டோம். எவ்வளவு நாளைக்கு இங்க நீங்க அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வாங்கிக்கிட்டே போறது உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? போதும் பொறுத்தது, போதும் பொறுத்தது. சட்ட போராட்டமோ மக்கள் போராட்டமோ எந்த போராட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும். இது போன்ற குற்றவாளிகளுக்கு இனிமேல் இந்த தவறை செய்யவே கூடாது என்கின்ற அளவிற்கான ஒரு தண்டனையை கடுமையாக வழங்கணும். இங்க இருக்கக்கூடிய மலை வளங்கள், மண் வளங்கள் பாதுகாக்கப்படணும். வேற என்ன நாங்க கேட்கிறோம்? நாம் தமிழர் கட்சி என்ன கேட்குது? கூட்டம் போட்டு என்ன கேட்குது? நீங்க 1000 கோடி போட்டு ஒரு கூட்டம் போட்டீங்களே. என் தங்கச்சி சொன்னாங்க, அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது சீட்டு வளர்ந்து பேசினா தானங்க கவனிக்கிறதுக்கு, ஏதாவது கருத்து இருந்தா கவனிக்கலாம். அங்க ஓடிட்டு இருக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்க கவனிக்கிறதுக்கு, அதனால சும்மா இருக்கிற நேரம் விளாடுவோமேனு விளாண்டு இருக்காங்க. அவங்க மேல ஒன்றும் தப்பு கிடையாது, ஏதாவது இருக்கணும்ல, ஒன்றும் தான் இல்லையே. ஆக பெரியவர்களே, அருமை சொந்தங்களே, எங்களையும் உற்று நோக்குங்க. இந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, எதற்காக போராடுறாங்க, எதற்காக இந்த இடத்தில் கத்தி சாகுறாங்க, எதற்காக உயிரையும் விட துணிந்து விட்டார்கள் என்பதையும் நீங்கள் உற்று கவனிங்க. ஒட்டுமொத்தமாக உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், இது போன்ற கொடிய செயல்கள் இனிமேல் எங்கும் நடக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக அன்பை போதிக்கக்கூடிய தேவாலயத்தில் நடந்தது ஒட்டுமொத்த மக்களும் கவனிக்கணும். யாருக்கோ நடந்ததுன்னு கடந்து போகாதீங்க. இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லா மக்களும் ஒன்று திரளணும். இது யாருக்கோ நடந்த அநீதி என்று இல்லாமல் நம் வீட்டில் ஒருவருக்கு நடந்த அநீதி என்று குரல் கொடுக்கணும். ஒன்று திரண்டு வாருங்க, நீதியை நிலைநாட்டுவோம். நமது வளத்தையும் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பது, அடுத்த தலைமுறைக்கான வளத்தை நிலத்தையும் பாதுகாத்து வைக்க. அதற்கான வாய்ப்பை கொடுங்கள், வலிமை தாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். உலகத்திற்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன், கட்டிய முண்டாசுடன், கையில் 2 கரும்பேந்தி விவசாய சின்னத்தை வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்க உங்கள் முன்னால் வருகிறோம். ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு நாம் தமிழர், நாமே தமிழர் என்ற ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பூமியே நம் சாமி என்று இந்த மண்ணின் வளங்களை ஏன் காக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உட்பட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ஒரே கருத்தை பதிவு செய்தாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டப்படுது. கேரளாவிலையும் மலை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் மலை இருக்குது. கேரளாவில் வெட்டலை, தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு இதை சொன்னதுக்கு தாயா 57 நாள் இன்னும் ஜெயிலில் போட்டாங்க. என்ன சொல்லிட்டேன், எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி, எங்கள் அண்ணன் ஊரில் சொல்கிற மாதிரி, நானும் எங்கள் அண்ணனும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டேன். இந்த பக்கம் கேரளா இருக்கு, நடுவுல மலை, இந்த பக்கம் தமிழ்நாடு. கேரளாவில் கட்டுகிற தொழில் துறைமுகத்திற்கு கேரளாவில் மலைகளை வெட்டாமல் தமிழ்நாட்டில் வெட்டுறான்னா கேரளாவை நல்ல டேஸ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் சொல்லிட்டேன். நல்ல மனிதநேயம் கொண்ட, அறம் கொண்ட, மானம் கொண்ட, ரோசம் கொண்ட, வெக்கம் கொண்ட, சூடு கொண்ட, சுரணை கொண்ட, ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டுகிட்டு சொல்லிட்டேன். நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே, அவரை புகழ்ந்து பேசினேன். என் மனைவிக்கு நான் லவ் யூ சொன்னேன், ஐ ஹேட் யூ சொல்லலையே. நான் யாரையும் பார்த்து நான் லவ் யூ சொன்ன உனக்கு என்ன கோபப்படுது? நான் கேரளா முதலமைச்சர், எந்த சேட்டு கேரளமானோ, எந்த சிஎம் விஜயனானோ நான் பாடினேன், உனக்கு என்னப்பா? அதுக்கு 57 நாள் வழக்கு.
நான் உண்மையிலே அதை சொல்ல எடுத்து பாருங்க காணொளிய. அதுக்கு வழக்கு போட்டு 54 ஜெயில் வச்சு அதுல குண்டாசு போட முயற்சி பண்ணி அந்த வழக்குல 6:30 தக்கலையில கூட்ட முடியுது, 7:30 தக்கலையில எஃப்ஐஆர், 8:00 தேடி வர்றான். அது ஒரு பொலேரா காரு, ஒரு ஸ்கார்பியோ காரு, ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு, ஒரு குண்டாய் கிரெட்டா காரு, 4 கார்ல, அதுவும் ஓன் போர்டு வண்டியில. நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம். எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து, ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பிய பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சு கெஞ்சி கதறி, எங்க அண்ணன் டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆகுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா, அண்ணன் இருக்கண்டா தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா. எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு, தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன், ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்கறிஞர், போடா அப்படின்னு சொன்னதுனால போன. என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு, என்னை பிடிப்பதற்கு 4 தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை, இந்த வினோ, இந்த ரமேஷ் பாபு, இந்த ராபின்ஸ்ல பிடிக்காம என்னத்தடா புடுங்கிட்டு இருக்கீங்க, என்ன புடுங்கிட்டு இருக்க நீ. காளி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்போட்ட மாதிரி தர்மபுரியில போய் பிடிச்ச நீ, 3 மணி நேரத்தில் கைது பண்ற நீ, சவுக்கு சங்கர தேடி பிடிச்சு போய் கைது பண்ற நீ, வாய்ஸ் ஆஃப் சவுக்குங்கிற ஒரு அட்மீன் ஒரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் குறித்து ஒரு மீன் போட்டதுக்காக அவனை தேடி தேடி கைது பண்ணி 30 நாட்கள் சிறைப்படுத்திய நீ, நாம் கட்சி பொறுப்பாளர்கள் பேஸ்புக்ல எழுதுனா, ட்விட் போட்டா, யூடியூப்ல வீடியோ போட்டா, தேடி தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிற நீ, இந்த பிச்சைக்கார அயோக்கிய நாய், இந்த ரமேஷ் பாபா ஏன்டா கைது பண்ணல, இந்த ராபின்சன், அவன் ராபின்சன் கிடையாது, அவன் கருணாநிதி சன், ராபின்சன் அவன்லாம் அறுத்தந்த கிடையாது, அவன் தான்டா சாத்தானின் பிள்ளை, அவன் தான் சாத்தானின் பிள்ளை. எல்லாரும் யார் சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னாங்க, இவங்க சாத்தானின் பிள்ளை கூட கிடையாது, இவங்க சாத்தான், சைத்தான், பிசாசு, பேய். இங்க இவங்களை கைது பண்ணாம சீலன் மேல வழக்கு, நாம் தமக்கு பொறுப்பாளர் மேல வழக்கு. எத்தனை நாளைக்கு இந்த ரமேஷ் பாபுவை, இந்த ராபின்சனை, இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை, மற்ற 13 பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப? ஒரு 2 வருஷம் பாதுகாத்துருவியா? ஒரு 2.5 வருஷம் நீ எழுதி வச்சுக்க, சிறைக்குள்ள போனாலும் அவன் செங்கு சமந்து சீரழிப்பாண்டா. ஒட்டுமொத்த ஜெயில யாருக்கா நினைச்சிட்டு இருக்க, நாம் தமிழ் கட்சிக்காரர் தான் உள்ள ஜெயில இருக்கான், ஆதரவாளன் தான், தமிழ் தேசிய ஆதரவாளன் தான் உள்ள இருக்கான். முன்னாள் ரவுடியில் ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான். என்ன இது சரி வராது நமக்கு, இவங்க ஒரு ஒரு இது கூட தர மாட்டாங்க, பரவல் கூட பெற மாட்டாங்க. இனிமேல் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, திமுக உள்ள வந்தா சங்க கடிச்சிடும்னு உள்ள பல பேர் எங்கால் இருக்கான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில சூப்பரண்டு எங்கால் இல்ல, ஆனா சீஃப் ஆர்டர், அடிஷனல் சூப்பரண்டு, ஜெயிலர் வரைக்கும் எங்காளுக்கு தான். நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கக்கூஸ் கழுவு வைக்கல, பாடுறா நீ, நீ பாடுறா பாடுறா. நான் எல்லா ஜெயிலும் இருந்தேன், நாங்கநேரி சப் ஜெயிலு, பாளையங்குட்டை ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, புழல் ஜெயிலு, திருவள்ளூர் சப் ஜெயிலு, எல்லா ஜெயிலும். எங்க என்ன தமிழ்நாட்டில் இல்லாத ஜெயிலு திருநெல்வேலி ஜெயில் மட்டும்தான், எல்லா ஜெயிலும் எங்க ஆள் இருக்கான். ஏய் ஜெயிலு கட்டுறது எங்களுக்கு தாண்டா, நாங்க படிச்சதே பாளையங்குட்டை ஜெயில தாண்டா, மதுரை ஜெயில மல்யாத மைதானம் வைத்து மல்யுத்தம் நடத்துற பரம்பரைடா, வேலூர் ஜெயில வெள்ளையடிச்சு வாடகை விட்டுறா, எங்களுக்கு நீ வழக்கு போட்டு பயமுறுத்துற, வழக்கு போட்டு இந்த 15 பேர் வழக்கு போட்டு அப்படி கூட்டம் கூடி களைஞ்சிருவான். கன்னியாகுமரிக்கு வந்ததே எதுக்கு தெரியுமில்ல, கன்னியாகுமரி கட்சிக்காரங்க அண்ணன் சீமானுக்கு கன்னியாகுமரி பத்தி வழக்கு இல்ல, அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ட வந்து ஆர்ப்பாட்டம், அனுமதி இல்லாம போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும், அதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் போட்டது, வழக்கு போட்டுருவாங்க, ஆர்ப்பாட்டம் போட்டா வழக்கு போடணும்னு ஆர்ப்பாட்டமே, அடிக்கடி வர வைக்கணும்ல, எங்க அண்ணனையும் நாங்க அடிக்கடி பாக்கணும்ல, திருச்சியில நாங்க ஒரு 4 விளக்கு வாங்கி கொடுத்துருக்கோம், அடிக்கடி திருச்சி வராரு, அப்ப நாங்க அடிக்கடி போட்டோ எடுத்துக்கோம், எங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன், அது ஒரு ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவதா இல்லையா, ராஸ்கல்ஸ். நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களா டேய், நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களா, காளியம்மாள் சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணாதுரையை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது, ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது, பிரபாகரன் என்கிற அந்த உலக தலைவனை பார்த்து சீமானின் கரம் பிடித்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது, நாங்கள் படித்த வரலாறு வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல, வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல, கருணாநிதி எழுதின புத்தகத்து பேர்லன்னு சொன்னா ரொம்ப சங்கடமாயிரும், நான் கொஞ்சம் கண்ணியமானவன், ரொம்ப ஒழுக்கமானவன், எனக்கு ஒரு சாட்டைக்கு ஒரு மதிப்பு இருக்கு, எங்க அண்ணன் அப்படி வளர்த்துருக்காங்க, அதனால பேர்லாம் சொல்ல முடியாது, அப்புறம் 18+ சென்சார் போர்டு, அதெல்லாம் அந்த புத்தகத்தை படிச்சு நாங்கள் அரசியலுக்கு வரல. நாங்கள் புலித்தேவனையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோணையும் எண்ணிக்காரனையும் சுந்தரலிங்கனாரையும் மாப்போசையும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள்,
எங்ககிட்ட கவனமா இருக்கணும். எங்களுக்கு வேலுப்பிள்ளை வழியும் தெரியும், வாவு சிதம்பரம் பிள்ளையின் வழியும் தெரியும். நாங்கள் அறத்தின் வழி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதை நீதான் முடிவு செய்யணும். ஒரு தலையை எடுத்துட்ட எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கட்ட, அதனடா நீதான சொன்ன, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று சொன்ன. அவர் கேட்டா என்னடா தப்பு, அநீதி எடுத்து கேட்டான், அக்கிரமத்து கேட்டான், ஊழலை கேட்டான், லஞ்சத்தை கேட்டான், நீ கொள்ளையடிச்ச, பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டு கொண்டு போறதா பங்கு தந்தையா, பங்கு தந்தனா என்னடா நீ பங்கு பிரிச்சு வடிவேல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு போயிருவியா, கேள்வி கேட்டா கொள்ளுவியா, அடிச்சு அயன் பாக்ஸ் வச்சு மாதா சிலைய வச்சு அடிச்சு கொண்டுட்டு சிசிடிவியும் ஹார்ட் டிஸ்கும் எடுத்து கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான்ட் மாட்ட திட்டமிட்ட ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது, எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது, எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள், ஒருத்தங்க கூட கண்டிக்கல. எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு, பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு, எதிர்ப்பு உண்டு. ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்திருக்காங்க, அவர் என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்னாண்டா. ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும், இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் விசிக பாமக எத்தனை கட்சி, ஒரு கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது, நீங்கள் ஏன் கண்டிக்கல? இதே நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானா இருந்திருந்த யார் எல்லாருக்கும் வளரும். ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மகளும் சேர்ந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க வீட்டை வேலை பார்க்க பிள்ளைய, அதிகமாக அறிக்கை விட்ட தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். நேற்று கோயம்புத்தூர்ல நியூஸ் செவனுடைய நெறியாளர் செய்தியாளர் தாக்கப்பட்டார் நேசப்பிரபு, அதற்கு முதலாளாக வந்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்க குரல், எல்லார் கண்ணீரையும் நாங்கள் துடைக்கிறோம், எங்கள் கண்ணீரை துடைக்க எவன் கையும் வர்றதுல, அதனால தான் நாங்க முடிவெடுத்தோம். எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம், எங்கள் வழியை துடைக்க வர வேண்டாம், நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை துடைப்போம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் ரமேஷ் பாபுடைய கடைசி நாள் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியில் தான் இருக்கும். எழுதி வச்சுக்க, நாங்கள் ஜனநாயகத்தை நேசிக்கிறோம், எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது, தூக்கு தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது, ஒரு மரணத்திற்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கல. ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கிய நாய்களுடைய 13 பேருடைய இறுதிக்காலம் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் நடக்கும். அது 2026 தொடங்கும். அதற்கு ஒரே ஒரு ஒண்ணுதான் செய்யணும், இந்த வலி, இந்த வேதனை, இந்த கோபம், இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக் கொண்டு வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் போடுங்க, ஒரு ஓட்டு தான் மாட்டோம், நம்ம அழுதிக்கிட்டு இருக்கோம். இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்துருந்தா, அவங்க வந்து உட்காரணும்ல, எஸ்பி வந்து உட்காரணும்ல, நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நம்ம வந்து உட்காரணும்ல, டிஎஸ்பி ஏதோ டிஎஸ்பி மதியழகன் சொன்னாராம்ல, என்ன முத்துக்குமார் என்ன அடி வாங்கணுமா, சீலா என்ன அடி வாங்கணுமா, என்ன ஜஸ்டின் அடி வாங்கணுமா, டேய் தொட்டு பாடுறா, தொட்டு பாடுறா, நீ தொட்டு பாடுறா, டிஎஸ்பி என்ன சாகர் வரைக்கும் டிஎஸ்பியா, சாப்பாடு போடுமா, ஏன் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன், இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் களைஞ்சு போதுங்க, இந்த கூட்டம் இங்கே போட்ட இந்த சேர் அப்படியே இருக்கும், இங்கே வச்சிருந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும், இங்கே வச்சிருந்த லைட் அப்படியே இருக்கும், இங்கே வச்சிருக்க மேடை அப்படியே இருக்கும், மைக் அப்படியே இருக்கும். ஆனால் திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது, 10 பேர் வாழத்தார தூட்டு போகிறான், 10 பேர் தண்ணி பாட்டை தூட்டு போகிறான், 10 பேர் உப்பை தூட்டு போகிறான், 10 பேர் சீரகத்தை தூட்டு போகிறான், 10 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற சேரை தூட்டு போகிறான். அவனுக்கு என்ன, அவனை தூட்டு போன தப்பா சொல்ல, அவன் என்ன நினைக்கிறான், டேய் இவங்க என்ன நல்லவங்களா, இவங்களே கிளாம்பாக்கத்தில் கொள்ளையடிச்சு 4000 கோடி சென்னையில் கொள்ளையடிச்சு 2 லட்சம் கோடியை கொள்ளடிச்சு டூஜியில் கொள்ளடிச்ச திருட்டு பய, இந்த திருட்டு பய குடும்பத்தை போடுற கூட்டத்தில் திருநா தப்பே இல்லடா, நல்லவன்ட்ட திருநா தான்டா தப்பு, திருட்டு பயிட்ட திருநா தப்பு மக்கள் மாறிட்டான். நெஞ்சு வழியை வர வைக்க போது, அது வரைக்கும் நாம் பகையை காத்திருக்க வைப்போம், நமக்கான காலம் பிறக்கும், அன்றைக்கு நாம் கருவறுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.